Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சார், இவர நான் அப்பான்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவர் என் அண்ணன், வணக்கம் சார். அவங்க அண்ணி, வணக்கம். இவங்க என் அம்மா, வணக்கம். வணக்கம். இது என் தம்பி. ஹாய். ஹாய் அங்கிள். இப்ப எதுக்கு இந்த ஆளு உள்ள போயிருக்காரு? தீபாவை தான் விட்டாச்சுல, அப்படியே வந்துட வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்கு இந்த ஆள் உள்ள போனாரு? நீ கார்லயே இரு, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா தம்பி? எனக்கு அந்த மாதிரி தோணலையே. நான் இந்த ஒரு கோயில்ல நாதஸ்வரம் வாசிக்கிறேன். ஓ, நாதஸ்வரம் வாசிக்கிறீங்களா? ஐயா, உங்க பூர்வீகமே இந்த ஊர் தானா? இல்ல தம்பி, செங்கல்பட்டு தான் எங்க பூர்வீகம். இங்க வந்து செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓ, செங்கல்பட்டுனா அப்போ உங்களுக்கு முருகேசன், நாதஸ்வர வித்வான், அவரு தெரியுங்களா? முருகேசனா? ஆமாங்க. அவர் எனக்கு சொந்தக்காரர் தம்பி, நல்லா தெரியுமே. அவர் எனக்கும் சொந்தக்காரர் தான். அப்படியா? கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் சொந்தக்காரங்கள் ஆயிட்டோம். ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஐயா, இப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தமா இருப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க சொந்தக்காரங்களா? இந்த சிவா கார்ல தேவையில்லாம ஏறிட்டோமோ? நாமளே இவங்களை மீட் பண்ண வழி பண்ணிட்டோம். ஜானகி, தம்பிக்கு குடிக்க. ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். வேணாம் ஜானகி, வேணான்னு சொன்னா நின்னுறதா? போய் எடுத்துட்டு வா. ஆமா ஆமா, வேணாம் வேணாம், வாங்க. ஐயா, இப்பதான் ஃபங்க்ஷன்ல நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். பரவாயில்ல, இப்பதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், சொந்தக்காரங்களாவும் ஆயிட்டோம். எப்ப வேணா வந்து சாப்பிட்டுக்கலாங்க ஐயா. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? நானும் கோவில்ல அப்பா கூட தவில் வாசிக்கிறேன். அப்பா நாதஸ்வரம், நான் தவில். ஓ, ஐயா, நம்ம பொண்ணுக்கு நீங்க ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தம்பி. ஆனா வர்றவங்க எல்லாரும் பொண்ணு நல்லா அழகா கலரா இருக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. என் பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்குல்ல, எந்த இடமும் சரியா அமையாம தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதான் தம்பி கொஞ்சம் கவலையா இருக்கு. ஐயா, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரன் அமையும். அவங்க கலர் கம்மியா இருந்தாலும் நல்ல கலையா லட்சணமா குடும்ப பாங்கா இருக்காங்க. நீங்களும் நமக்கு சொந்தக்காரங்களா வேற போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன தம்பி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குற கவலைய இனிமே விடுங்க. நானே அவங்களுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து அவங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணி வைக்கிறேன். என்ன இவன், நம்ம வருமானத்துக்கே வேட்டு வைக்கிறான். தீபாவை வச்சுதான் நம்ம கொஞ்சம் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம். இவனால அதுவும் பறி போயிடும் போல இருக்கே. விடக்கூடாது, தீபாவுக்கு கல்யாணம்னு ஒன்னு நடக்கவே விடக்கூடாது. ரொம்ப நன்றி தம்பி. ஐயா, உங்க மூலமா என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். சரி, இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. கவலையே படாதீங்க, கூடி சீக்கிரமா ஒரு நல்ல வரனோட வர்றேன். உங்க எல்லாரையும் சந்திப்பேன். சரிங்க, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். வரேங்க. வரேன், வாங்க. வரேன், பாய். பாய் அங்கிள். இந்த தம்பியை பார்த்தா நல்ல மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா நம்ம தீபா கல்யாணத்தை பத்தி இவ்வளவு அக்கறையா பேசுவாரா? அதனால இவர் மூலமா ஒரு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன்.
தீபாவோட நல்ல குணத்துக்கு லேட் ஆனாலும் நல்ல இடமா கிடைக்கும் பாருங்க. அப்பா என்னமா கச்சேரி எல்லாம் எப்படி நடந்துச்சு? போறப்பவே பெரிய இடம்னு சொன்னியே, அதனாலதான் கேக்குறேன். எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சுப்பா. பெரிய பணக்கார வீட்டு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால நிறைய கெஸ்ட்ங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்னோட பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு பாராட்டினாங்க. ஆனா வழக்கம் போல அந்த பாராட்டெல்லாம் அந்த ரூபஸ்ரீக்கு தான் போய் சேர்ந்துச்சு. வழக்கம் போல நானும் அதை பார்த்து நொந்து போய் தான் வந்திருக்கேன். உன்னோட வலி வேதனை எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு என்னமோ இனிமே உன் வாழ்க்கையில மாற்றம் வரும்னு தான் தோணுது. நீ ஒன்னும் கவலைப்படாதமா. சரிப்பா, நடக்கிறது நடக்கட்டும். நாம அதை அப்படியே ஏத்துக்கிற சூழ்நிலையில் தானே இருக்கோம். இந்தா நீ கேட்ட ஸ்வீட். ஃபங்க்ஷன் நடந்த வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அங்க ஒரு அக்கா இருந்தாங்க, ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. அவங்க தான் இந்த ஸ்வீட் எல்லாம் பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிடு. அம்மா இதை எல்லாருக்கும் கொடுங்கம்மா. அவங்க எல்லாரும் என்னோட பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு பாராட்டினாங்க. ஆனா வழக்கம் போல அந்த பாராட்டெல்லாம் அந்த ரூபஸ்ரீக்கு தான் போய் சேர்ந்துச்சு. வழக்கம் போல நானும் அதை பார்த்து நொந்து போய் தான் வந்திருக்கேன். அக்கா இந்த ஸ்வீட் எனக்கு வேணாங்கா. டேய் ஏண்டா வேண்டான்னு சொல்ற? நீ தானே ஆசையா வாங்கிட்டு வர சொன்ன, இப்ப வேண்டாங்கிற? என்னாலதானா உன்னோட நிலைமை இப்படி ஆயிருச்சு? என்னோட ஆபரேஷன் செலவுக்காக தான் நீ ராஜேஸ்ரீ அம்மா கிட்ட கடன் வாங்க போய் அவங்க மகளுக்கு டூப்பா பாடிக்கிட்டு இருக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.